மட்டும் சேனா சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு புளியோதரை. இது வந்து கோயிலில் பண்ணுற மாதிரி உள்ள புளியோதரை. நாளைக்கு வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, அதனால் பிரசாதம் எல்லோரும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புளியோதரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மிளகா வந்து 12 மிளகாய் எடுத்துருக்கேன். அதில் வந்து இது வந்து 7 காஞ்ச மிளகாய் இதில் தனியாக எடுத்துருக்கேன். இது வந்து கடலை பருப்பு, இது வந்து உளுந்தம் பருப்பு, இதில் வந்து தனியா, இது வந்து வெந்தயம், இதில் வந்து எள் காயம், இதெல்லாம் வறுத்து திரிக்கணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, புளித்தண்ணி, வேர்க்கடலை. வாங்க இதெல்லாம் வறுத்து திரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எள் போட்டுக்கிறேன். இதில் வந்து எள் போடுறது தான் விசேஷம். இதில் ஒயிட் எள் கூட போட்டுக்கலாம். வந்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தம் பருப்பு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வெந்தயம் லாஸ்ட்டாக போட்டுட்டேன். இது வந்து எள் வறுத்ததையும் போட்டு ஒரு எதிரியாக மிக்சியில் திரிச்சிட்டு காட்டும். காயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு போடுறேன், உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, thank you.
வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் வந்து புளிய வந்து கொஞ்சம் சூடு தண்ணியில தான் போட்டு வச்சிருந்தேன், கரைச்சிக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும், கொதிச்சு வந்து இது வந்து பவுடர் பண்ணியாச்சு பொடியை, வந்து அதில் கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் பொடி மட்டும் மீதி வச்சுப்பேன். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் மீதி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக சாதத்துக்கு மேலே லேசாக தூவிட்டால் வாசனையாக இருக்கும். இதில் பேஸ்ட் மாதிரி வந்தாலும் பார்க்கலாம். வந்து உப்பு போடவே இல்லை, உப்பு போட்டுக்கிறேன். பேஸ்ட் மாதிரி வந்தாலும் பார்க்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் திருப்பி ஊற்றினேன், எல்லாமே ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே நல்லா வசங்கினா தான் ரெண்டு நாள் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது இந்த தொக்கு. வாங்க மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணுறேன். வந்து திரிச்ச பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. அது வந்து நான் கொஞ்சமாக தான் வரவேற்கேன். நான் மீதி இந்த இருக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியும் கொஞ்சம் இருக்குது, டப்பாவில் தட்டி வச்சுக்கலாம். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வந்து பிரசாதமாக சாமிக்கு பெருமாளுக்கு படைச்சி சாமி கும்பிடுங்க. புரட்டாசி சனிக்கிழமை சேனா சமையலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.